நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அமேன். இங்கு அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அது நீதிக்கும் சமாதானத்திற்கும் மற்றும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பிடுகின்றார். ஒரு மனிதனை உண்மையான பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் போது எப்பேற்பட்ட பாடுகளையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு முதலில் இரத்த சாட்சியாக மறித்த ஸ்டீவன் குறித்து பார்க்கும் பொழுது, யூதர்களால் கல்லறியப்பட்டு கொலை செய்யப்படும் முன்பு பரிசுத்த ஆவியனால் நிறைந்திருந்தான் என்றும், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதையும் கண்டான், வானங்கள் திறந்திருக்கிறதையும் கண்டான். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறதை கண்ட ஒரே ஒரு மனிதன் ஸ்டேவான். அப்போஸ்தலர் 7:55-59 வாசிக்கலாம். இன்றுள்ள அநேக பொய்யின் ஆவியுடைய ஊழியர்கள் சொல்லுவது, நான் பரலோகம் சென்றேன், பிதாவையும் இயேசுவையும் பார்த்தேன் என்பது ஒரு துணிகரமான பொய். பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:13 பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று, அதாவது இயேசுவை தவிர. மற்றும் நம் பேதுரு குறித்து பார்த்தால், பரிசுத்த ஆவியை பெறும் முன்பு ஒரு வேலைக்காரிக்கு முன் நிற்க தைரியம் இல்லாதவன் தான். 3 மறிதளித்தான் இயேசு கிறிஸ்துவை. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று வழிநடத்தப்படும் போது ஆயிரக்கணக்கானோர் முன் நின்று தைரியமாக பிரசங்கம் செய்தான் அதே பேதுரு. கடைசியாக இரத்த சாட்சியாக ரோமில் உள்ள வேட்டிக்கன் நகரில் உள்ள எண்ணெய் தலையிலாக சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்பு கொடுத்தான் பேதுரு. இந்த பேதர் இரத்த சாட்சியாய் மறித்த இடத்தில்தான் இன்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை இடமாக உள்ள போப் வசிக்கும் இடம். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்து உங்களை வழிநடத்தப்படும் போது ஒரு மெய் சமாதானம், உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். சபைக்கு சென்று 20 அங்குமிங்கும் குதித்து ஆடி ஓடி ஆவி என்ற பெயரில் குதித்து உலர்வது அல்லவே அல்ல. சற்று நிதானித்து தியானியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களையும் வழிநடத்தி சமாதானமும் சந்தோஷமும் தருவாராக. அமேன். காட் பிளஸ் யூ.